Addirittura. அப்பா வா வா பங்கு, எந்திரிங்க பங்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்கிய? அப்பா நல்லா இருக்கியா? என்ன மாமே, உங்க நைனா கோவமா இருக்காரு, என்ன பண்ண அவர? நான் பண்ணல, அவர் தான் என்ன திட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. டுபுக்கு, அதான்டா கேட்குறேன், உன்னை என்ன பண்ண அவர? வழக்கம் போலதான். புரிஞ்சிருச்சுடா, நீ சினிமா நடிக்கிறேன்னு சொல்லியிருப்ப, இவர் ஃபாதர் ஸ்டார்டிங்கில் பார்த்தனா அதானே? அதேதான். எனக்கும் உங்கள் அப்பருக்கும் வேறு ஒர்க்கே இல்லையாடா. டேய், இந்த டாப்பிக்கை வர்றா, நீ வந்த விஷயத்தை சொல்லு. அச்சா, அதான் சொல்லிடுவேன்டா, ஆனால் சொல்லிட்டு உசோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சினிமா பற்றியாடா? சரி வா, நம்ம வெளியே போய் பேசலாம். சொல்கிறா, ஆக்டிங்கில் சான்ஸ் இருக்கா? சான்ஸ் தான், பட் ஆக்டிங்கில் இல்லை, டைரக்ஷனில் பண்ணுறியா? டைரக்ஷன் இல்லையா? டைரக்ஷன் காலேஜ் படிக்கும்போது பண்ணேன், பட் இப்போது 1.5 வருஷம் கழித்து எப்படிடா? டேய், நீ காலேஜில் எடுத்த படம் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. நீ உனக்கா இல்லைனாலும் எனக்கா ஒரு கதை எழுதி டைரக்ட் பண்ணுற. சரிடா, ஸ்டோரி எழுதுறேன். ஆமாம், யார் உனக்கு இந்த விஷயத்தை சொன்னது? ஐஎஃப்எஃப்ஐ ஃபிலிம் ஸ்டோர் நடத்துகிறாங்க. நம்ம காலேஜ் சினிமாடோகிராஃபி ப்ரொஃபஸர் இருக்கார்ல, டைரக்ஷனுக்கு ஆடிஷன் எடுக்கிறாங்க. நீ போய் அவரை மீட் பண்ணு. சரிடா, நான் போய் மீட் பண்ணுறேன். சரிடா, நான் சொல்ல தான் வந்தேன், நான் கடைக்கு போகிறேன்டா. வரட்டுமா? அத்தி, எங்களுக்கு போன விருப்பம் நம்ம எங்கிட்டே போவோம். துறை என்ன எழுதுறாரு? படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். நான் நேற்று அவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ திமுரு? ஏண்டா, நாம தான் படிக்கலை, இவனை தான் படித்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சா நடக்காது போல இருக்கே. எல்லாம் என் தலை விதி. ஏண்டா, உங்கள் அப்பா இதுக்கே இவ்வளோ கோபப்படுறாரு, அப்போ லவ் மேட்டர் தெரிஞ்சா அவ்வளோதான் போலையே. மா, சும்மா இருமா, நீயே காமிச்சு கொடுத்துருவ போல. அவர் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் ஐடியில் போய் தான் வேலை பாருண்டா. அம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் டையை கட்டிக்கிட்டு, ஷூவை மாட்டிக்கிட்டு, 10 மணிக்கு வேலைக்கு போய்கிட்டு, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு, திருப்பி 7-8 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் டென்ஷனோடலாம் என்னால் வாழ முடியாதுமா. நினச்சி பாருங்க, சிவகணேசன் அப்படின்னு சொல்லி ஆக்டர் டைரக்டர்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் லைஃபுமா. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா. அப்பா சொன்ன கம்பெனிக்கு வேலைக்கு போ, நீ லவ் பண்ணுற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ. வாழ்க்கை யாருக்கு வேணாலும் கிடைக்கும், ஆனால் கனவு சில பேருக்கு தான் கிடைக்கும். அந்த சில பேரில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? சரி, தப்புக்கு நான் வரலடா. எங்களையும் கொஞ்சம் பாரு, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம் தெரியுமா? அம்மா, உங்களையும் அப்பாவையும் நான் நல்லா பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய சம்பாதிக்கணுமா? அதுக்கு டைம் கொடுங்கன்னு தாம்மா நான் கேட்குறேன். பேசுனா பேசலாம், நீயாவது உங்கள் அப்பாவாவது அது எனக்கு தெரியாது. சார், சார். ஏய், வாயா, வந்து உட்காரியா சார். குட் மார்னிங். குட் மார்னிங், உட்காரியா உட்காரியா சார். நான் சுற்றி வச்சு பேச விரும்பல சார், நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் ஐட்டம் வந்திருக்கேன் சார். ஓ, சொல்லுப்பா, என்ன விஷயம் சார்? இது ஐஎஃப்எஃப்ஐ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம காலேஜில் டைரக்ஷனுக்கு ஆடிஷன் எடுக்கிறதா சொன்னாங்க சார். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் சார். சரியா, ஸ்கிரிப்ட் வச்சிருக்கியா கையில்? ஆ, வச்சிருக்கேன் சார். இப்போ என்கிட்ட கதையை சொல்லு, அப்புறமா கதை பிடிச்சிருந்தா ஸ்கிரிப்டும் வாங்கிக்கிறேன், சரியா? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே காமிக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும்ல. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, இது கண்டிப்பாக உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். சரிப்பா, ஷார்ட் டிவிஷன் பிரித்து 3 நாளாக கொண்டு வா, ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சுட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி சார், நான் 3 நாளில் எழுதி கொண்டு வந்தேன் சார், நம்ம மீட் பண்ணலாம் சார். ம், சரிப்பா. ஆ, தேங்க்யூ சார். மாவ், வெளில வாங்கம்மா. இதோ வரேன்டா. மாவ், என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு? எனக்கு டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ரொம்ப சந்தோஷமாடா. உன்னை ஐடி கம்பெனி வேலைக்கு போச்சோன்னா எங்கடா போயிட்டு வர? கதை சொல்ல சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஏ, ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வர சொல்லியிருக்காரு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. டேய், சினிமா ஒரு சாக்கடைடா,
அதில் நீனே போய் இவ்வளோ ஆசைப்படுற, உன்னை சாக்கெட்டில் பார்க்க ஆசைப்படல, பேலஸில் வச்சு பார்க்க ஆசைப்படுறேன். அப்பா உங்கள் ஆசைகளை எனக்குள்ளே திணிக்க பார்க்குறீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, சாக்கடையை க்ளீன் பண்ணால் தான் தூய்மையான இந்தியா கிடைக்கும். அவர் சொல்லியிருக்காருப்பா, உனக்கு கண்டிப்பாக இந்த சான்ஸ் கிடச்சா நீ பெரிய ஆளாக வருவே, உனக்கு இது டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு. நான் நம்புகிறேன்ப்பா, எனக்கு இது டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு. இதில் என்ன சம்பளம் கிடைக்கும்? சினிமாவில் கண்டவனையும் தொட்டு தொட்டு நடிச்சுக்கிட்டு சீச்சி, அதெல்லாம் அசிங்கம். அப்பா தப்பாக பேசாதீங்க, சினிமா என்னோட கனவு, அதை பற்றி தப்பாக வேண்டாம். அப்படி தானே பேசுவேன்? நீ என்னடா பண்ணிடுவேன், எதிரி மாதிரி பார்க்குற, விட்டு அடிச்சிட போல இருக்கு. என்ன பண்ணாலும் சரி, சினிமாவுக்கு நீ போகக்கூடாது. நான் இவ்வளோ கேட்குறேனே, அவன் தான் சொல்கிறான் பார்த்தியா. ஏங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவன் என்ன காதலிச்சுட்டா வந்திருக்கான், கனவுக்காக தானே பண்ணுறான். நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? என்னங்க என்ன பண்ணுறீங்க? அங்கிட்டு பேசு. ஏங்க நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள், இப்படி திட்டிட்டீங்களேங்க. எனக்கு தெரியும் அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், பட் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும் இருப்பான். என்னங்க சொல்கிறீங்க, புரியலையே. அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அட லூசு, சினிமாவில் அடிக்க வேணாம்னு சொல்லி திட்டினல்ல, நாளைக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உன்னுடைய படத்துக்கு செலவுக்கு வச்சுக்கணும் கொடுக்க போகிறேன். அப்போ அவன் சினிமாவுக்கு போகிறது உங்களுக்கு ஓகேவா? அவன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை. அடியே நடிக்காதடி, நீயும் மகனும் என்ன பண்ணுறிய என்ன பேசுறீ எனக்கு தெரியாமையாக இருக்கும், அவன் சந்தோஷம் இருந்தால் எனக்கு போதும். சிவா, சிவா, திவ்யா, என்ன பண்ணாலும் சரி, சினிமாவுக்கு நீ போக கூடாது. வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற சர்ப்ரைஸ் காலேஜ் முடிச்ச பசங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி எப்பவுமே லேட்டாக தான் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண தெரிஞ்ச நமக்கு நம்மளுடைய கனவுக்காக வெயிட் பண்ண தெரியல. காத்திருப்போம். Your surprise will meet you soon.